विष्णुः गुरुं देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः अन्नामलयाय अडिये चापहस्ताम् अपरिमिताम् मोदभान सौभाग्याम् अरुणाम् अतिशय करुणाम् अभिनव कुल सुंदरीम् वंदे ओम ह्रीं श्रीं कोण वहुप नंबर देवी उड़िय निर्गुण निराकार रूपते पात्र निकल लिया 44th लेन निर्लेपा निर्मला नित्या निराकारा निराकुला निर्गुणा निष्कला शांता निष्कामा निरुपप्लवा नित्यमुक्ता निर्विकारा निष्प्रपंचा निराश्रया नित्य शुद्धा नित्य बुद्धा निरवध्या निरंतरा निष्कारणा निष्कलंका निरुपादल निरीश्वरा नीराधाराघमतनी निर्मधा मदनाशिनी निश्चिंता निरहंकारा निर्मोहा मोहनाशिनी निर्ममा ममता हंत्री निष्पापा पापनाशिनी निष्क्रोधा क्रोधशमनी लोभा लोभनाशिनी निःसंशया संशयग्नि निर्भवा भवनाशिनी निर्विकल्पा निराबाधा निर्भेदा वेदनाशिनी निर्नाशा मृत्युमथनी निष्क्रिया निष्परिग्रहा निस्तुला नीलचिकुरा निरपाया निरत्यया दुर्लभा दुर्गमा दुर्गा दुःखहंत्री सुखप्रदा निर्गुण निराकार पत्ती पाकटिवे पेसिटा इप्ली अभी निर्लेपा एं पापा निर्मला एं अव अब नित्या अभी पॉसिटिव नित्यानकूव निराकारा तनिया आकार उर्व कुला मन कुमें कवले संचलम कर्गुणा मुकुण कटद आना मुकुण कारणवरे कड़व निष्कला एं कले कूर्ण वो पहुक मुड़ा कले वर्णिक मुड़ा शांता एपड़ोड़कूव निष्कामा एं वा कामना कूपप्लवा निरूप्लवन पाता निरूप्लवान अव उपप्लवान अव निरुपप्लवा अव अब पटर नित्य मुक्ता मुक्ति अड़ण एपड़े मुक्ति स्वरूपे एपड़ पूर्ण सुतंत्रा मुक्त कर्विकारा विकार कनस एमें कनस एपयेमें निश्चल निर्विकार निष्प्रपंच
நம்மள மாதிரி அவளுக்கு பிரபஞ்சத்தில் உழல்றது கிடையாது. அவளை பொறுத்த மட்டும் அவளுக்கு பிரபஞ்சமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவள் தான் பிரபஞ்சத்தையே தோற்றுவிக்கணும். ஆனால் அவளுக்கு அவளுக்குள்ள எந்த பிரபஞ்சமும் கிடையாது. என்னர்த்தம், எந்த உழல்லும் கிடையாது அவளுக்குள்ள. நீர் ஆசிரியா, அவள் தான் எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருக்கா, எல்லாத்துக்கும் தாங்கி கொண்டு இருக்கா. அவளை யாரும் தாங்குறது அப்படின்னா அவளை யாரும் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவள் ரொம்ப ஆசிரியங்களே தேவையில்லாத நீர் ஆசிரியா. நித்திய சுத்தா, எப்பொழுதும் தூய்மையாக சுத்தமானவளாக இருக்கக்கூடியவள். நித்திய புத்தா, எப்பொழுதும் பூர்ண அந்த அறிவு நிலையில் இருக்கக்கூடியவள். புத்தானா அறிவு நிலை, பூர்ண ஞான ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள். நிரவத்யா, நிரவத்யான்னு அர்த்தம் என்ன சொன்னால், வத்தியம்னா புகழ்ந்து பேசக்கூடியது, அவத்தியம்னா அனை சொல்லவே நா கூசக்கூடியது. ஸோ நிரவத்தியானா அவளை பற்றி அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. ஐயோ அவளை பற்றி சொல்லவே நாய் கூசுன்னு சொல்லி அவளை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எப்பொழுதும் ரொம்ப மங்களமானவளாக இருக்கா. நிரவத்தியா, வத்தியம் அவத்தியம் நிரவத்தியம் இப்படி ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு உடம்பு ஞாபகம் இருக்கும். நிரந்தரா, நிரந்தரானா எந்த இடைவெளியும் இல்லாமல் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவள். நிரந்தரா, நிரந்தரா. நிஷ்காரணா, அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவளுக்கு என்ன காரணம், அவளை யார் தோற்றுவித்தது, அவளுக்கு என்ன காரணம்னா நிஷ்காரணா. அவளுக்கு ஒரு காரணமும் கிடையாது. நிஷ்கலங்கா, அவளுக்கு எந்த ஒரு கலங்கமும் கிடையாது. நிருபாதி, நிரீஸ்வரா. உபாதின்னு நினைத்தோம் நம்மளுக்கு இருக்கிற உபாதித்தியா, உடல் மனம் அது மாதிரி அவளுக்கு கிடையாது. அதுக்கெல்லாம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கு. நிருபாதி நிரீஸ்வரா, நிரீஸ்வரா அவளுக்கு அவளை ஆளக்கூடியவன் யாரும் கிடையாது. அவள் தான் ஈஸ்வரி. அவளுக்கு மேலே அவளை ஆளக்கூடியது யாருன்னு கேட்டால் யாரும் கிடையாது, நிரீஸ்வரி. நீராகா, நீராகனா ராகங்கள், ராகத்வேஷம் பற்றுதல்கள்லாம் அவளுக்கு கிடையாது. ராகமதனி, நம்ம உள்ளத்தில் உள்ள அந்த ஆசை பற்றுதல்களை கடையக்கூடியவள்தான். கடைந்தெடுத்து என்னது இதெல்லாம் துன்பத்தையே கொடுக்கக்கூடவும் நமக்கு உணர்த்தி அதை விட்டொழிக்க செய்வோம். அதான் ராகமதனி, அதான் நம்ம பார்த்தோம். மதனம்னா அது கடைதல். ராகமதனி ராகத்தை கடையலான்னு அர்த்தம். நமக்குள்ளேயே ராகத்தை உண்டாக்கி அது படுத்துகிற பாட்டை நமக்கு உணர்த்தி அதை விட்டு தொலைக்கணுங்கிற மாதிரி நமக்கு உணர்த்தக்கூடிய அதுதான் ராகமதனிங்கிறதுக்கு அர்த்தம். நம்ம சும்மா சொல்ல அப்படிதான் நம்ம பார்த்தோம். அது ராகமதனி, ஆசையை கடைந்து வெளிப்படுத்துபவள். ஆசை நிறைவேறினால் என்ன கிட்டும், அது நிறைவு தருகிறதா, அப்படிப்பட்ட நிறைவு நிலைத்திருக்கிறதா, மறுபடியும் அதுவே மற்றொரு ஆசையை தூண்டாதிருக்கிறதா, தூண்டுமாய் நிறைவு பெறவில்லை என்றுதானே பொருள். முதலில் ஆசைப்படும் போது கிட்டினால் நிறைவு ஏற்படும் என்று நம்பினாயா? நம்பிக்கை பொய்த்ததன் காரணம் என்ன? நிறைவு நாட்டப்பட்ட புலர் கிடைக்குமா? போதுமென்ற மனைவி நிறைவு உணரும் என்பார்களோ என்பார்களே, அது உண்மையா என்று ஆசையாகி எண்ணங்களை கடைந்து அதனுள் வெண்ணையாகிற மனநினைவு இல்லை என கண்டுகொள்ளச் செய்வார்கள். அது மாதிரி ராகமத்தனி அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம்னா சொல்லுங்க. ராகமத்தனி, ராகமதி, நிர்மதா மதனாஷ். இனிமேல் என்ன சொல்ல போறான்னா, ஒவ்வொரு தீமையான குணங்களையும் எடுத்து சொல்லி அதெல்லாம் அப்பாற்பட்டவள். அப்பாற்பட்டவள் மட்டும் இல்லை, அவளை உபாசனை செஞ்சால் அந்த தீமையான குணங்கள்லேருந்து நம்மளை காப்பவள், அதை நம்மிடம் அழித்து விடுவள். ஓ, நிர்மதா, மதம் கிடையாது அவளுக்கு. மதம் பிடிச்சு அலையறான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மதம் கிடையாது அவளுக்கு. அதே மாதிரி மதநாஷினி, எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த மதம் அப்படிங்கிற உணர்வை அழித்து விடக்கூடியவள். நிர்மதா மதநாஷினி. நிஷ்சிந்தா, எந்த கவலையும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. அப்படிதான் நாமளும் இருக்கணும் இல்லையா, அதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள். நிர் அகங்காரா, எந்த அகங்காரமும் இல்லாத. நிர்மமா, நிர்மோகா, மோகநாஷினி, எந்த மோகமும் இல்லாதவள். அவள் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் மோகத்தை கொடுத்துட்டு அவள் மோகத்துக்கு அப்பால் இருக்கா. நமக்கு ஏற்படுற மோகத்தை அழிக்கக்கூடியவனு அவள்தான். அவள்தான் அவள் நம்ம சரணடைஞ்சோம்னா, அவளை நம்ம உபாசனை பண்ணோம்னா எல்லா எந்த வகையான மோகத்தையும் அழித்து விடக்கூடியவள். மோகநாஷினி. நிர்மமா, மமா மமத்தான் என்னத்தோ என்னுடையதுங்கிற உணர்வு. அவளுக்கு அந்த மாதிரி உணர்வு எதுவும் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற அந்த உணர்வையும் அழித்து விடக்கூடியவள். மமதா ஹந்திரி. நிஷ்பாபா, பாபநாஷி, அவளுக்கு ஒரு பாபமும் கிடையாது, எந்த விதமான பாப வாசனைகளும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற பாபத்தையும் தொடச்சிடுவா, அழிச்சுடுவா. நிஷ்க்ரோதா, அவளுக்கு கோபம் கிடையாது.
அப்படியா? ஆனால் அசுரர்கள் முன்னாடி அப்படி அட்டகாசம் செய்து அசுரர் அழிச்சான்னு பார்க்குறோம் இல்லையா? என்ன அர்த்தம்? அந்த சமயத்தில் அந்த அசுரர்கள் அழிக்க வேணுங்கிறதுனால அழிச்சாடைய உடைய அவளை பொறுத்த மட்டும் எல்லாரும் அவளுடைய குழந்தைகள் எல்லோருமே அவளுடைய ஸ்வரூபம் தானே இல்லையா? ஸோ அவளுக்கு உண்மையிலேயே கோபம் கிடையாது, குரோதமும் கிடையாது. குரோத ஷமனி, எல்லாட்ட இருக்கிற குரோதத்தையும் ஷமனி இல்லாமல் செய்து விடுவாள். அதே மாதிரி நீர் லோபா, அவளுக்கு ஏது லோபம்? ஏன்னா எல்லாமே அவளுடையது தான். சரி, ஏதாவது இல்லைன்னு சொன்னால் ஆசைப்படுறதுக்கு, பேராசைப்படுறதுக்கு. ஆக லோபம் கிடையாது அவளுக்கு. லோப நாஷினி, லோபத்தை அழித்து விடுவாள். நிஸ்சம்சயா, எந்த சந்தேகமும் கிடையாது. சம்சயமும் சந்தேகம், நிஸ்சம்சயா. ஏன் சம்சயம் கிடையாது அவளுக்கு? ஏன்னா அவள் எல்லாவற்றையும் அறிந்தவள். வரப்போகுது இந்த முறை சர்வஜ்ஞ, சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞான், எல்லாம் அறிந்தவள். எல்லாம் அறிந்தவளுக்கு எப்படி சந்தேகப்படுத்த இருக்க முடியும்? சம்சயக்னி, நம்மகிட்ட இருக்கிற சம்சயத்தையும் சுட்டு பொசுக்கிடுவா. நிர்பவா, பவநாசினி. பவானத்தம் பிறந்து பிறந்து இழைக்கு பவம், அந்த பவம் அவளுக்கு கிடையாது. அவள் அழியிறதும் இல்லை, திருப்பி பிறக்கிறதும் இல்லை, அவள் பிறக்கிறதே இல்லை. நிர்பவா பவநாசினி. நிர்நாஷா, மிருத்யு மதனி. அந்த மிருத்யு, அந்த மிருத்யும் மதனம் பண்ணக்கூடியவள்தான். நிஷ்கிரியா, அவளுக்குன்னு எந்த செய்கையும் கிடையாது. அவளோட சங்கல்பம் மாத்திரத்தை எல்லாம் நடக்குதுங்க. எங்கே போச்சு நிர்விகல்பா? நிர்விகல்பா, ஆமாம் 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 ஆமாம். நிர்விகல்பா, நிராபாதா, நிர்பேதா, பேதநாஷினி. நிர்விகல்பான, அவளுக்கு எந்த விதமான விகல்பங்களும் கிடையாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா சங்கல்பா விகல்பம் சொல்கிறோம் இல்லையா, அந்த விகல்பம் அவளுக்கு கிடையாது. லோபநாஷினி லாங்குவேஜ். ஆக எந்த விதமான விகல்பம், சங்கல்ப விகல்பம்னா அவளுக்கு கிடையாதுன்னு பார்த்தோம். நிராபாதா, நிராபாதானா மறுபிறப்புக்கு உட்படாதவள். நிர் ஆபாதா, நிர் ஆபாதா, ஆபாதான்னா மறுபிறப்பு. நிராபாதா அப்படின்னா திருப்பி மறுபிறப்புக்கு உட்படாதவள். இறக்கிறதே இல்லை, பிறப்பே இல்லை அவருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இறப்பும் கிடையாது, அப்போ மறுபிறப்பெல்லாம் அவளுக்கு கிடையாது. ஆனால் அவன் அப்படி அவதாரம் பண்ணால், இப்படி அவதாரம் பண்ணால் படிக்கிறோம் இல்லையா, அது என்னன்னு கேட்டால் அது வந்து மறுபிறப்பு மாதிரி சொல்ல முடியாது. நமக்கு ஜீவனுக்கு இருக்கிற மறுபிறப்பு மாதிரி சொல்ல முடியாது. அவள் ஒரு காரணத்துக்காக அவதாரம் பண்ணுறான்னு சொல்லுவான். அதாவது அந்த பர்வதவர்த்தினின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த மலையரசன் மகளாக பிறந்தாள், மீனாட்சியாக பிறந்தா, அங்கே பிறந்தா, இங்கே பிறந்தா, அதெல்லாம் அவதாரமாக கருதுனது வழிய அதை வந்து மறுபிறப்புன்னு நம்ம நினைக்கிறது. நிராபாதா, நிர்பேதா, வேதநாஷினி. ஒரு பேதமும் அவளுக்கு கிடையாது, நமக்கு இருக்கிற பேதத்தை தான் அழிச்சிடுவான். நிர்நாஷா, அவளுக்கு நாஷம் கிடையாது, அழிவு கிடையாது. மிருத்யு மதனி, அந்த மரணங்கிற அந்த விஷயத்தையும் மதனம் உணர்த்தம் கடைந்து மரணத்துக்கு அப்பா நம்மளை கொண்டு சென்றுடுவான். நிஷ்கிரியா, நிஷ்பரிக்ரஹா, அவளுக்குன்னு எந்த விதமான கிரியா, எந்த ஒரு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். என்ன அர்த்தம்னா, அவளோட புருவ அசைப்புலேயே எல்லாம் நடந்துருக்கும். அவளுக்கு போது அவள் என்ன செய்யணும், உலகத்தை தன்னோட புருவ அசைப்புனாலே உலகத்தை படைச்சு உலகத்தை காத்து ரட்சிக்கூடிய அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவள்னால அவளுக்கு ஒரு தனியாக ஒரு கிரியான்னு சொல்லப்படுறது இல்லை. நிஷ்பரிக்ரஹா, எதையும் தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கணும். நிஷ்பரிக்ரஹா, பரிக்ரஹா தான் அர்த்தம். என்ன அர்த்தம் பரிக்ரஹா? ஓ, பரிகிரகான உதவியாளர் இல்லாதவள் போட்டிருக்கீங்க, அப்படி ஒரு பொருள் சொல்ல. நிஷ்பரிகத்த உதவியாளர் இல்லாதவள், அது எல்லாமே தானே செஞ்சுக்க முடியும் தானே, அந்த மாதிரி கொடுத்துரு. நிஸ்துலா, நிஸ்துலா அவளுக்கு துல்லியமாக யாரையும் சொல்ல முடியாது, அவளுக்கு இணையாக சமமாக யாரையும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்த. நீலச்சுரா, என்னத்தோம் பார்த்தோம், ஞாபகம் கருமையான கூந்தலை உடையவள், கரிய கூந்தல் உள்ளவள், நீலச்சுரா. ஞாபகம் இல்லை தானே உங்களுக்கு? நிரபாயா, அபாயமற்றவள். நிரத்தியா, நிரத்தியாயனா வரம்பை மீறாதவள்னு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாமல் இருக்கும்போது திருப்பி போய் பார்க்கணும். இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இதுவரைக்கும் நிர்குண உபாசனை. நிர்குண உபாசனா அவளே அந்த நிர்குண நிராகார ரூபத்தை பற்றி இப்போ எல்லாம் பார்த்தாச்சு. போன மாதிரி இப்போ நம்ம பார்த்து ஒரு 3-4 மாதம் ஆச்சு நினைக்கிறேன் இல்லையா, 5-6 மாதம் ஆச்சு, டிசம்பரில் பார்த்தோமா, 5 மாதம் ஆயிடுச்சு.
ஒரு ரிவிஷன் மாதிரி சும்மா நான் பார்த்துட்டு போனேன். எனக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்த்துருக்கேன். அது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகம் இல்லை தான். அப்படி ஞாபகம் இல்லாதபோது திருப்பி ஒரு வாட்டி பார்த்தோம்னா ஞாபகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து தேவியுடைய சகோன நிலையை பற்றி சொல்லப்படுற. இப்போது அதே தேவி நிர்குண நிராகாரமாகவும் இருக்கா, சகுண சாகாரமாகவும் வரா. நிர்குண நிராகாரத்துவம் குணங்களுக்கு அப்பாற்பட்டவளாகவும், அதாவது புலன்களுக்கும் மனதிற்கும் எட்டாதவளாகவும் இருக்கிறது தான் நிர்குண நிராகாரம். அப்படிப்பட்டவள் எப்படி தியானம் பண்ணுறது, எப்படி ஆராதிக்கிறது? கஷ்டம் இல்லையா? மனதால் ஆராதிக்க முடியாது. அப்போது அதே முனிவர்கள் ஞானிகள் என்ன இருக்காங்க, அவளுடைய உருவம் சகுண சாகார. அவள் என்ன மாதிரி உருவத்தில் இருக்கா, என்ன குணநலன்களை கொண்டவளாக இருக்கா? கருணை மிக்கவள்னா மனசு அப்படி நினைக்க முடியும். ஆஹா, கருணை மிக்கவள் நினைக்க முடியுமா இல்லையா? தாயை போல கருணை மிக்கவள், அனைவரையும் காக்க வல்லவள். இப்போ ஏதாவது ஒரு குணங்களை சொன்னோன்னு சொன்னால் அப்போது நமக்கு எளிமையாக எளிமையாக இருக்க அவளை சிந்திக்கிறது. இதுக்கு அப்பாற்பட்டவள் அப்பாற்பட்டவள் அப்பாற்பட்டவள்னா எப்படி அதை சிந்திக்கணும்னு தெரியாமல் இருக்கு. சகுண சாகாரமாக இப்போ சொல்லப்படும். அப்படி சொன்னது அப்படி சிந்திக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் இப்போ சொல்லப்படும். சகுண சாகாரமாக அவளை தியானம் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அதையும் சேர்ந்து சொல்லப்படுறேன். சரியா? இதை படிப்போமா ஒரு வாட்டி? நிஸ்துலாலேருந்தே படிங்க. அந்த ரெண்டுலேயும் படிங்க. நிஸ்துலா நீல சிகுரா நிரபாயா நிரத்யயா துர்லபா துர்கமா துர்கா துக்க ஹந்த்ரி சுகப்ரதா. நிஸ்துலா நீல சிகுரா நிரபாயா நிரத்யயா நிஸ்துலா நீல சிகுரா நிரபாயா நிரத்யயா துர்லபா துர்கமா துர்கா துக்க ஹந்த்ரி சுகப்ரதா. துர்லபா துர்கமா துர்கா துக்க ஹந்த்ரி சுகப்ரதா. இங்கே துர்லபா அப்படின்னு சொல்லப்படுறது. துர்லபானா எளிதில் அடைய முடியாதவள். லாபா லாபம் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? லாபா லாப லாபம்னு தான் அடையக்கூடியது லாபம்னு சொல்லுவோம் இல்லையா? துர்லபா அப்படின்னா எளிதில் அடைய முடியாதவள். அப்புறம் என்ன அர்த்தம்? மனமுருகி பிரார்த்தனை செஞ்சோன்னா, அவளை வழிபட்டோன்னா எளிதில் நமக்கு காட்சி கொடுப்பா, நமக்கு அனுகிரகம் பண்ணுவா, அவளை அடைய முடியும். ஆனால் அப்படி மனம் உருகி பிரார்த்தனை செய்ய முடியாதவங்களால் அவளை இதயத்தில் வச்சு ஒரே எதிரியாக தியானம் பண்ண முடியாதவங்களால் அவளை அடையவே முடியாது இல்லையா? அதனால தான் துர்லபான்னு சொல்லப்படும். துர்லபான்னு சொல்லப்படும். துர்லபான்னு அர்த்தம் அவ்வளோ எளிதில் அவளை அடைய முடியாது. அப்படின்னா அதுக்கான பிரயத்தனங்கள் பண்ணணும். அந்த உபாசனைகளை நாம் ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணணும், நெடுநாள் பண்ணணும். இப்போது சிவபெருமானுக்கு ஆசுதோஷ்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆசுதோஷ்னா சீக்கிரமே அவருக்கு சந்தோஷப்படுத்திக்க முடியுமா? அவர் அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு அவர்கள் குறித்து தியானம் பண்ணாலே தவம் பண்ணாலே அவர் மனமுறி மனம் குளிர்ந்து நமக்கு காட்சி கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அப்படி சில தெய்வங்கள் இருக்கு. அவர் பேர் பேரே ஆசுதோஷ். அதனால தான் நிறைய சிக்கலில் மாட்டிக்கிறார். தேவையில்லாத வரங்கள்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் அவரே சிப்பனை வரும் அவன் பஸ் மாஸ்டர் இல்லையா? அது மாதிரிலாம் நடக்கு. ஆனால் அம்பாள் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, கொஞ்சம் நம்மளை டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்பா. அதனால் நல்லா அவளை நம்ம சாமியை நல்லா வணங்கணுன்னா, அவளை உபாசனை பண்ணோன்னா அவளை நம்ம குளிர்விக்க முடியும், நமக்கு அனுகிரகம் நிறைய பண்ணுவோம். ஆனால் சும்மா ரெண்டு நாளைக்கு போய் கும்பிட்டுட்டு வந்து அவள் எல்லாம் ஒன்றுமே பண்ணலேன்னு கேட்டால் அப்படி நடக்காது இல்லையா? துர்லபா. அது மாத்திரம் இல்லை, அம்பாளை வந்து வீட்டில் வச்சு வணங்கணும்னு சொன்னால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் அந்த மாதிரி முறையாக செய்யணும் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது, விளையாட்டு சாமான் கிடையாதுன்னு சொல்லுவார். அஞ்சு மகாபிரிகள் சொல்லுவார், எந்திரம்லாம் வச்சு வணங்குறோம் இல்லையா, ஸ்ரீ சக்கரேந்திரம். அதெல்லாம் விளையாட்டு சாமான் இல்லைன்னு பாரு. நிறைய வீட்டில் அப்படியே விளையாட்டு சாமான்லாம் வச்சுருக்காங்க, சும்மா பூஜையில் வச்சுருக்காங்க ஒரு காட்சி பொருள் மாதிரி. அதுக்கு ஒன்றுமே செய்யாமல் அப்படின்னு கூட. ஸோ துர்லபான்னா ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக அவளை அணுகி அவளை நம்ம ஆராதிச்சோன்னா நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள்.
எளிமையா அடைய முடியாதவள். அந்த யோகிகள் ஞானிகள் கூட பலகாலம் தவம் புரிந்துதான் அவள் அடையக்கூடியதாக இருக்கா. அதான் துர்லபா. அப்புறம் ரெண்டாவது துர்கமா. என்ன துர்கமா அப்படின்னா எளிதில் நெருங்க முடியாதவள். என்னது யோக வழியிலோ பக்தி வழியிலோ வேறு வழிகளிலோ தேவியை அடைவதற்கு ஏற்றதாக உள்ள மார்க்கங்களும் முறைகளும் எளிதானவை அல்ல. கத்தி முனையில் நடப்பது போன்று கவனத்துடன் கட்டுப்பாட்டுடன் செல்ல வேண்டியிருப்பதால் அவளை நெருங்குவது எளிதல்ல. அதே ஐடியா தான் அடைய முடியாதுன்னு முதல் சொன்னாங்க துர்லபா. இப்போ துர்கமானா நெருங்கவே முடியாது. நான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவ்வளவு ஜாஜ்வல்யம் மிக்கவளாகவும் பராக்கிரமசாலியாகவும் இருக்கிறவள். அவளே தான் ஜெகஜனனியாகவும் இருக்கா, கருணை மிக்கவளாகவும் இருக்கா. ஸோ அதனால அவள் உள்ளன்போட உருகி குழந்தையை போல நம்மளை அவளை அணுகணும்னு சொன்னால் அவளை ஈஸியாக அணுக முடியும். ஆனால் நம்மளுடைய அகங்கார மமகாரத்தெல்லாம் வச்சுண்டு செல்வ செருக்கு இதெல்லாம் வச்சுண்டு அவள் அணுகணும்னா அவள் நெருங்க முடியாது. என்ன அர்த்தம், என்கிட்ட எல்லா செல்வ செழிப்பும் இருக்குது, நான் அவளுக்கு வைரக்கிரீடம் சாத்துறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி சொன்னால் உடனே அவள் மனம் விலகி உனக்கு அனுகிரகம் இல்லைனா அப்படிலாம் அவள் நெருங்க முடியாது. அவளை எப்படி நெருங்க முடியும் அப்படின்னு கேட்டால் உள்ளன்போடு முருகி அவளை பிரார்த்தனை செஞ்சோம்னா நெருங்க முடியும். சொல்லுவோம் ஒரு குழந்தை எப்போ நாம் ஆயிட்டோம்னா அவள் ஜெகத் ஜனனியாக இருக்கிறாள். அப்படின்னு அர்த்தம் நமக்கு அம்மாவாக இருக்க தாயாராக வந்துடுறான்னா அவள் அனுகிரகம் பண்ணிடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் நாம் செருக்கோடு தெரிஞ்சோன்னா அப்போது அவளை நெருங்கவே முடியாது. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஞானேஸ்வர் மகாராஜ் அவங்களுடைய சமயத்தில் நடந்த கதை தான் ஞாபகம் இருக்கும். இதே மாதிரி மகாராஷ்டிரத்தில் ஞானேஸ்வர் மகாராஜ் பெரிய ஒரு ஞானி இருந்தார். 16 வயது தான் அவருக்கு இளைய சகோதரர்கள். அவர் ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது நினைக்கிறாங்க. அவருக்கு வந்து 3 சகோதரர்கள் 1 சகோதரி. சகோதரி ரொம்ப சின்னவர், அவளுக்கு வயசு 5-6 தான் இருக்கும். ஆனால் அவளும் ஞானி. ஒரு முறை என்ன ஆகும்னா அவங்க வந்து ஒரு மதுச்சுவரில் உட்காந்துருப்பாங்க 4 பேருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பிரதேசம் சேர்ந்து ஒரு பெரிய யோகி, 200 வருஷம் 250 வருஷம் வாழ்ந்த ஒரு பெரிய யோகி, அவர் புலி மேலே ஏறி வருவார். என்ன பாருங்க அகங்காரம், பெரிய யோகி புலியவே வசப்படுத்தி கட்டுப்படி அது மேலே நான் சவாரி செஞ்சு வரேங்கிற மாதிரி. அவருக்கு என்ன நினைப்புனா அப்படி புலி மேலே வந்தோன்னா எல்லோரும் பயந்து வந்து ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி கணம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்படி சாதாரண மக்கள்லாம் பாவம் அப்படி தான் கணம் பண்ணாங்க. ஆனால் இந்த 4 பேர் மட்டும் அந்த குட்டிச்சுவரில் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. கோவம் வந்துடுச்சு, என்னது இது, நான் இப்படி புளியில் வரேன், இவங்க இப்படி புளிய மரியாதை இல்லாமல் இருக்காங்க. உடனே அந்த சகோதரர்கள் சொன்னாங்களாம், குட்டிச்சுவரையே நீ நகர்ந்து செல்னு சொன்னாங்களாம். அவர் புளியில் வராது, இவர் குட்டிச்சுவரே நகர்ந்து போச்சோம் அவர்கிட்ட. சரி, அந்த உயிரே இல்லாத குட்டிச்சவர் கூட நடந்து போச்சு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா, என்ன நம்ம புளியில் வரோம்னு இவ்வளோ இதாக இருக்கும், அவங்க போத குட்டிச்சவர் நடந்து வருது. அப்புறம் போய் தன்னுடைய பிழையை உணர்ந்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது ஞானேஸ்வரர் சொல்கிறார், உங்களுக்கு உகந்த குரு யாருன்னா என்னுடைய தங்கை தான். 5 வயசு, 250 வயசு முதியவருக்கு 5 வயசு குழந்த தான் அனுகிரகம் பண்ணுறாரு. ஸோ நம்ம நிறையா படிச்சிட்டோம், நம்மகிட்ட நிறையா செல்வ செல்வம் இருக்குது, பேய்ப்புகள் இதெல்லாம் வச்சுட்டு அம்பாட்ட போனால் கண்டுக்க கூட மாட்டான். சில பேர் அப்படிதான் பெரிய தட்டில் என்னென்னமோலாம் கொண்டு வருவாங்க. வெள்ளை பூ மல்ல வேறு எந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டு. அதெல்லாம் பார்த்தா பயங்கர வேலையா இல்லையா, நம்மளோட உள்ளம் எப்படி இருக்குன்னு பார்க்க. அது வந்து நிர்மலமாக இருந்துச்சுன்னா, உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அவளுக்கு அதுதான் பிடித்து. அதுதான் இங்கே சொல்லப்படுது, நெருங்க முடியாதவங்க யாருமே நெருங்க முடியாதும் கிடையாது. இப்படிப்பட்ட மனநிலையோடு நெருங்க முடியாது அவளை. ஆனால் அதே சமயத்தில் குழந்தைய போல இருந்தோன்னா அவள் தாயாக ஆயிடுறா. சரி, இந்த குழந்தை தாய்ங்கிறது உறவு என்ன தெரியுமா ஒரு அட்வான்டேஜ், இந்த குழந்தை என்ன ஆட்டி படித்தாலும் அது அம்மா ஆடுறதுக்கு தயாராக இருக்கும் இல்லையா. அதை விட இன்னும் கொடுமை பேரன் பேத்தினான். ஸோ ஆக அதுதான் அட்வான்டேஜ், நம்ம குழந்தை ஆகிட்டோன்னா அம்மா நம்ம வசம்தான் இல்லையா. துர்கமா, எளிதில் நெருங்க முடியாதவள். துர்கா, வா
துர்கான்னு சொன்ன பயமா இருக்கு இல்லையா, துர்கா அதை நான் படிக்கிறேன். நல்லா இங்கே கொடுத்துருக்கார். நெருங்க முடியாத பெருமையுடன் விளங்குபவள் துர்கை. துர்கமன் என்ற அசுரன் வரபலத்தால் வேதங்களை ஒழித்து தேவதைகளை அடக்கி தெய்வீகத்தை மறைத்து துர்கமன் நெருங்க முடியாதவன் ஆனான். இந்த துர்கமன்னாலே நெருங்க முடியாதுன்னு அர்த்தமா. அப்படி ஒரு அசுரன் இருந்தானோ அவன் அவ்வளவு பாடாத பாடுபடுத்தியிருக்கான். அவனை அழிக்க தோன்றிய தேவி துர்கை எனப்படுவாள். துர்கமன்கிற அந்த அசுரனை அழிக்க வந்ததுனால அவள் பேர் துர்கா வந்துச்சு. அவள் துர்கமனாலும் துர்கமன் என்கின்ற அசுரனாலும் நெருங்க முடியாதபடி பயங்கர தோற்றத்துடன் விளங்கியதால் துர்கா. ஸோ துர்கான்னு சொன்னாலே பயங்கர தோற்றத்துடன் விளங்குபவள்னு அர்த்தம். துர்கா, துர்காதேவி. நம்ம பார்க்குறோம் இல்லையா, பல வகையான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு பயங்கரமாக இருப்பாள் துர்கா, துர்காதேவி. அது மட்டும் இல்லை, இன்னொரு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 9 வயது உள்ள கன்னிகை நவமி திதி என்று தேவியாக வழிபடும் போது அவளை துர்கா என்று அழைப்பார். ஸோ 9 வயது சிறுமியாக நம்ம வழிபடும் போது துர்கைன்னு அவளை வழிபடலாம். ஸோ அவளை நவமி திதி என்று வழிபடுவது ரொம்ப உகந்தது. கஷ்டங்கள் நேரும் போதெல்லாம் வானவர்கள் ரிஷிகள் முதலானோரால் கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்காக வழிபட பெறுபவள் துர்காதேவி. ஸோ இந்த துர்கை வழிபாடு எதுக்காக, இந்த ராகு காலத்தை பண்ணுவாங்க இல்லையா, ஞாபகம் ராகு காலம் போது துர்கை வழிபாடு பண்ணுவாங்க. ஒவ்வொரு சிவன் கோயிலும் விஷ்ணு துர்கான்னு இருப்பார் சுற்றி வரும்போது, பிரகாரம் சுற்றி வரும்போது. ஸோ இந்த துர்கை வழிபாடு எதுக்குன்னு கேட்டால் கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறது. அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள்லாம் கூட தங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறது. இந்த அசுரர்கள் பாடாபாடுபடுத்தினா நம்ம வாழ்க்கையில் அப்படி சில சமயம் அசுரர்கள் போல சில பேர் நம்மளை பாடாபாடுபடுத்துவாங்க இல்லையா, நம்மளுடைய பகைவர்கள் நம்மளுடைய எதிரிகள் அவங்ககிட்டேருந்துலாம் நமக்கு நம்மளை காத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த துக்கத்திலேருந்து நம்மளை விடுவித்துக்கொள்ளனா துர்காதேவியை வழிபடணும். அதான் துர்கை என்று சொல்லப்பட்டிருக்குது. அவளை துர்கா என்று அழைப்பர். துக்கஹந்திரி, துக்கத்தை போக்குபவள்னே அவளுக்கு பேர். துர்கான என்னத்தோ துர்கஹந்திரி, துக்கத்தை போக்குபவள். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, பீமா நதிக்கரையில் மகாராஷ்டிரத்தில் சந்ததி என்ற கஷேத்திரத்தின் அந்த பீட தேவதையாக விளங்குபவள். அதாவது மகாராஷ்டிரத்தில் பீமா நதிக்கரையில் சந்ததி என்ற கஷேத்திரத்தில் துர்கா அப்படிங்கிற ரொம்ப சிறப்பாக வழிபடப்படுறா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ரொம்ப ஃபேமஸாக நம்ம வழிபடுறோம் இல்லையா நவராத்திரி போது. துர்கான்னு அர்த்தம் அந்த துர்கமன்கிற அசுரனை வதைத்தவள், பயங்கரமான உருவம் கொண்டவள், ஆனால் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பவள், அதுதான் துர்கா. இங்கே இருக்காங்க துர்லபா, துர்கமா, துர்கா, துக்கஹந்திரி, சுகப்பிரதா. துக்கஹந்திரின்னு சொன்னால் துக்கத்தை போக்குபவள், எல்லா விதமான துக்கத்தையும் போக்குபவள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு 3 வகையாக துக்கம் ஏற்படலான்னு சொல்லப்படும். உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது தாபங்கள்னு சொன்னால் 3 விதமான தாபங்கள் சொல்லப்படும் நம்ம சாஸ்திரம். ஒன்று ஆதி பௌதிகம், இன்னொன்று ஆதி தெய்வீகம், இன்னொன்று அத்தியாத்மம். 3 வகையாக சொல்லுவோம், கேள்விப்பட்டீங்களா? ஆதி பௌதிகம் சொன்னால் இந்த பௌதிக உலகத்தில் மற்ற பிராணிகள், நெய்பர்ஸ், நம்முடைய அயல் வீட்டார், இப்படி வரக்கூடிய சில துன்பங்களில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து குப்பையெல்லாம் கொட்டுவாங்க சொன்னால் கேட்க மாட்டோம் இல்லையா. அது மாதிரி கொசுக்கடி, இதெல்லாம் ஆதி பௌதிகம். ஏன்னு கேட்டால் நம்மளை வந்து தோதிக்கிறதுக்காக பகவான் ஏற்படுத்தியிருக்காரு நினைக்கிறேன். கொசுக்கடை ஆதி பௌதிக தாபம், என்ன செய்யறதுனே தெரியாது. அப்படிதான் ஆச்சு முந்தாள் நாள். கதவை மூடனா வேர்த்து கொட்டும், கதவை திறந்தால் கொசு பிடிக்குது. என்னதான் தெரியுது, சென்னை பட்டணத்தில், சென்னை பட்டணத்தில் பவர் போச்சுன்னா நமக்குள்ளேயும் பவர் போயிடும், ஒன்றுமே செய்ய முடியாது. சி கிராமங்களில் கூட என்ன செய்யலாம், கொஞ்சம் காற்று வீசும், கொஞ்சம் வெளியாக இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையும் கட்டடங்களை கட்டி போட்டாச்சு. அது என்னது, பௌதிகம், பௌதிக தாபம். ஆதி தெய்வீகம், பயங்கரமான இடி மழை வெள்ளம், வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, சாக்கடையும் சேர்ந்து வந்துடுச்சு.
பூகம்பம் இதெல்லாம் ஆகி தெய்வீகம். அந்த மாதிரி தாபம் அத்தியாத்மங்கிறது தான் இருக்கிறதுலே பயங்கரமான தாபம் நமக்குள்ளேருந்து நம்ம மனசே. ஸோ இந்த தாபத்திலேருந்து இந்த துக்கங்கள்லாம் தான் ஏற்படுது நமக்கு அனுதினம். அப்புறம் வியாதி உடம்புலேருந்து ஏற்படக்கூடியது இது எல்லாத்தையும் துக்கஹந்த்ரி. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நான் அயல் நாட்டுக்கு போயிருக்கும்போது, ஐரோப்பாலாம் போயிருக்கும்போது, அங்கே சில பேரோட பெரிய அறிவாளிகள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, சில மருத்துவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சுவாமிஜி உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த நாட்டில் அதாவது ஐரோப்பியா போன்ற நாடுகளில், வெளிநாடுகள்லாம், மேற்கத்திய நாடுகள்லாம் எங்கே போனால் நிறையா சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது மனோதத்துவ நிபுணர்கள், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு சித்தம் குழம்பி இருக்காங்க, மன அமைதி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்தியாவில் அவங்களுக்கு தெரியுமா, அவ்வளோ கிடையாது இந்த மாதிரி சைக்கியாட்ரி, அவ்வளோ கிடையாது இருக்காங்க இங்கேயும். ஏன்னு கேட்டால், நமக்கு பெரியவங்க வழிபாடு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன செய்கிறாங்க, கடைசியாக சைக்கியாட்ரிஸ்ட் நம்ம சொல்கிறது காது கொடுத்து கேட்குறாங்க, கேட்டாலே நம்ம பாதி இது குறைஞ்சி போன மாதிரி இருக்கணும், நம்ம பெருசாக ஒன்றும் செய்கிறதில்லை. நம்ம என்ன செய்கிறோம், பகவான்கிட்ட போய் எல்லாத்தையும் கொட்டு தீர்க்கணும். நம்மளுடைய துக்கமெல்லாம் ஏற்படும் பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்குது, ஹி வில் டேக் கேர், ஷி வில் டேக் கேர், போய் நம்ம எல்லாம் சிறந்த மனசு லேசாகிடுது. அது அவ்வளோ சாதாரண விஷயம், அது மாத்திரம் இல்லை, அது இந்த பரம்பொருள்ன்ற தத்துவம் இருக்கே அது எல்லா இடத்துலையும் சர்வ வியாபி, எல்லா இடத்துல இருக்கிறத நீக்கம் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்முடைய பிரார்த்தனைகள்லேருந்து அங்கே போய் சேருது. ஒரு பிரார்த்தனை வந்து உண்மையான பிரார்த்தனையாக இருக்கும் பொழுது அதுக்கான தீர்வு, அதுக்கான நமக்கு பதில் கிடைக்குது. அதனால தான் நம்ம இங்கே இந்த மாதிரி இந்த ஒரு சிஸ்டம், இந்த மாதிரி நம்மளுடைய இந்த சனாதனம், இந்த மாதிரி சூழலில் எய்தர் ரொம்ப வயசானவங்களை போய் நம்ம அவங்ககிட்ட போய் பேசுவோம், போய் மன ஆறுதலுக்காக, இல்லை ஆண்டவன்கிட்ட போய் முறையிடுவோம், வழிபாடுகள் செய்வோம், இதெல்லாம் செய்யறதுனால என்ன, அது மனசு லேசாக துக்கம்னா அவன் துக்கத்தை அப்படி தான் கிடையாது. அப்படி இல்லாமல் எங்கே போய் சொல்லதுன்னு தெரியாமல் உள்ளே வச்சு புழுங்கணும்னு சொன்னால் என்ன ஆகிடும், பிபி அதிகமாகிடும். அது மாத்திரம் இல்லை, தலை குழம்பி போயிடும் சீக்கிரமே. ஹிஸ்டேரியான்னு சொல்கிறாங்களே, அது என்ன அர்த்தம், இந்த மாதிரி இமோஷன்ஸை அடக்கி வச்சு அடக்கி வச்சு அமைக்கி வச்சு. ஸோ துக்கஹந்திரி என்ன அர்த்தம்னு கேட்டால், அவள்கிட்ட போய் எல்லாம் கொட்டி தீர்த்தோம்னு சொன்னால் மனசு லேசாகிடுச்சு துக்கஹந்திரி. அது மாத்திரம் இல்லை, அந்த சர்வ வல்லமை படைத்த அந்த அம்பாள் வந்து நமக்கு எல்லாவற்றையும் சரி செய்யவும் முடியும். துக்கஹந்த்ரி, துக்கஹந்த்ரி சுகப்பிரதா. அந்த துக்கத்திலேயே முக்கியமான துக்கம் என்ன, இந்த பிறவி துன்பம் தான். ஏன், எல்லா துன்பத்துக்கும் வித்தா இருக்கிறது பிறவி துன்பம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பிறக்கவே இல்லைன்னா அப்படின்னு துன்பம் இல்லை தானே, எப்படி லாஜிக் பாருங்க, பிறக்கனால அடுத்த அடுத்த துன்பங்கள், பிறக்கவே இல்லைனா துன்பமே இல்லை தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இந்த பிறவி துன்பங்கிறது பெரிய துன்பம். ஸோ கடைசியில் இந்த பிறவி அப்படிங்கிற துன்பத்திலேருந்தே அவளை விடுவிப்பவள். சம்சாரம் சாகரம் துக்கம், எங்களுடைய பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, எப்பப்பா இதே மந்திரமாக சொல்லிட்டே இருக்கோம், சம்சாரம் சாகரம் துக்கம். என்ன அர்த்தம், சம்சார வாழ்க்கைக்கே சாகரம் தான், கடல் போல கடக்க முடியாதது துக்கம், துக்கம். ஸோ துக்கஹந்த்ரினா இந்த பிறவி தடையிலிருந்து நம்ம விடுவிப்பவள், அது முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சில கஷ்டங்களை நீக்கிட்டே தான் வச்சுக்கோங்களேன், இன்னும் கஷ்டங்கள் வந்துட்டே தான் இருக்கும், நம்மளுடைய வினை பயனுக்கு ஏற்றவாறு. அது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை தானே. சரி, இப்போதைக்கே சரி எனக்கு இந்த உடல் உபாதை இருக்குன்னு எதாவது செய்ய சொல்கிறோம், ஒரு இதை செய்கிறான்னு வச்சுக்கோம், ஆனால் வேறு ஏதாவது வரலாம் உபாதை, வேறு ஏதாவது பிரச்சனை வரலாம். எல்லாத்துக்கும் மூல காரணமாக பிறவி, பிறந்து இழைத்தல்கிற அதுலேயே அதையே எடுத்து சரி செஞ்சுட்டான்னா என்னாகும், எல்லாத்துலேருந்து விடுதலை கிடைச்சிடும் இல்லையா. அதுதான் உண்மையான அர்த்தம் துக்கஹந்த்ரிங்கிறது. துக்கஹந்த்ரி சுகப்பதா. சுகமும் பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய சுகங்கள் இருக்கு, மேலோகத்தில் போய் அனுபவிக்க வேண்டிய சுகங்கள் இருக்கு. இது புலன்கள் சார்ந்த சுகம். ஸோ அந்த சுகம் வேணும்னு கேட்டாலும் அதுவும் கொடுப்பாங்க. இப்போ குழந்தை சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணாலும் கொடுக்குற அம்மா இல்லையா, அதை மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க.
நீங்க மதுரையில போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு, நல்ல கோயில். இம்மையிலும் நன்மை தருவார். இம்மையில் நன்மை தருவார் கிடையாது, இம்மையிலும். மறுமையில கட்டாயம் நன்மை தந்துடுவார் அவர், அது சந்தேகமே இல்லை, அது யாருக்குமே சந்தேகம் இல்லை. அதனால போகணும் பகவான். ஆனால் அவர் இம்மையிலும் நன்மை தருவார். என்ன அர்த்தம்னா, இங்கேயும் உனக்கு எல்லா விதமான நன்மையும் தருவார், சுகத்தை தருவார். அப்போ சொர்க்கலோகம் போனால் அங்கேயும் போகலாம், ஆனால் அங்கேயும் நிரந்தரம் கிடையாது. இதுதான் சொல்லப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மேலே உண்மையான சுகம் என்ன, ஆன்ம சுகம். அது எல்லை இல்லாத சுகம் சொல்கிறான், அதுதான் நிரந்தரமான சுகம்னு சொல்கிறான். ஸோ சுக சுக சுகப்பிரதா பிரதானம் கொடுக்க கொடுக்கும், சுகப்பிரதா உண்மையான சுகத்தை கொடுக்கக்கூடிய. சி, உடனடியாக துன்பம் இருந்துச்சுன்னா அந்த துன்பத்தை கழிஞ்சு ஒரு சுகம் கொடுக்கறதே அது பெரிய விஷயம். அது தவிர உண்மையான துன்பம் என்னென்ன, அந்த பிறவி துன்பம், இதை களைந்து உண்மையான இன்பம்னா என்னது, அந்த மோட்ச இன்பம், அந்த ஆத்ம சாட்சாத்காரம், அதை கொடுப்பவள் அம்பாள். இப்போ அம்பாளை பற்றி யார் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க, வாக்தேவதை. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, வாக்தேவதைன்னு சொல்லிட்டு வராங்க. வாக்தேவதைன்னா அம்பாளுடைய கூட இருக்கக்கூடியவர்கள், அந்த தேவதை. அம்பாளை பற்றி முழுமையாக அறிந்தவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, துக்கஹந்திரி சுகப்பிரதா. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துக்கங்கள் எல்லாத்தையும் களைஞ்சு சுகத்தை கொடுக்கக்கூடும். வேதாந்த சாஸ்திரம்லாம் சொல்லுது, இந்த ஜீவர்கள் எல்லாருமே எறும்பிலிருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவர்களுமே துக்க நிவர்த்தி சுகப்பிராப்திக்காக வாழ்ந்துட்டே இருப்போமா. எதுக்காக நம்ம பாடுபடுறோம் கேட்டால், துக்கமே வந்துடக்கூடாது, துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி. எப்படியா சுகத்தை அடைஞ்சிடணும் தான் நம்ம வாழ்வோம். இப்போ கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம், அதுதானே. ஸோ இங்கே அடுத்தடுத்து வார்த்தை என்ன போட்டிருக்க, துக்கஹந்திரி சுகப்பிரதா. ஸோ நம்ம எதுக்காக தேடி அலையிறோமோ அதை செய்து கொடுக்கக்கூடியவள். சரி, இதை முக்கியமான ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இந்த தேவதையால் இதெல்லாம் செய்ய முடியாது, அந்த தேவதையெல்லாம் செய்ய முடியும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஸோ அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கக்கூடாது நம்ம. ஸோ அதெல்லாம் மனதுடைய ஒரு சபலம். ஏதாவது இஷ்ட தேவதை நமக்கு இருந்து அதை உபாசனை பண்ணோம்னா, அந்த இஷ்ட தேவதை பரதேவதை, அவரால் எல்லாம் செய்ய முடியும் நம்பணும். இப்போ இப்போ மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க, கல்யாணம் நடக்கலையா அப்போ இந்த பெருமாள்கிட்ட போங்க, குழந்தை வேணுமா அப்போ அவர்கிட்ட போங்க, ரியல் எஸ்டேட் கஷ்டம் தீரணுமா இந்த முருகன் போய் பாருங்க, இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஆக்கிட்டாங்க. அது ரொம்ப சீப் ரிலீஜியன் தேர் ப்ராக்டிஸ். இதெல்லாம் அந்த ஜோசியக்காரர் சொல் பண்ணுற வேலை, முக்காவாசி. அவங்களுக்கும் இந்த சமயத்துக்கு சம்மந்தமே கிடையாது, வயிற்று குழம்புக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சு, இதுதான் மூடநம்பிக்கை தான் அதிகமாகிடுச்சு. அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். எங்கள் பெருமாள் கோயில், எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெருமாள் கோயில், நூறு வருஷ கணக்காக அவர் பெருமாளை உட்காந்துருக்காரு, எல்லோரும் வழிபட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்திரிகையில் பார்க்குறேன், இந்த பெருமாளோட பெருமை என்ன தெரியுமான்னு, நம்ம பெருமாளை பற்றி யாரும் எழுதியிருக்காங்களேன்னு சொல்லி. அவர் பாவம் கை இப்படி வச்சிருக்காரு, அவர் கையை ஒரு கை இப்படி வச்சிருக்காரு, எதுக்காடு வச்சு எனக்கு தெரியாது. இவங்க என்ன எழுதுறாங்க, ஒரு கையால் வா என்று அழைத்து இன்னொரு கையால் அனுகிரகம் செய்யக்கூடியவர், அப்படி ஒரு பொருள். அவர் பாவம் அவங்க அது ஏதோ ஒரு முதிரையாக இருக்கும் எனக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு முதிரையாக இருக்கும், அது இவங்க யாரோ பார்த்துட்டாங்க. ஒரு கையால் வா என்று உங்களை அழைத்து இன்னொரு கை மறுகையால் அனுகிரகம் செய்யக்கூடிய, கரெக்டு தான் சொல்கிறேன். அது என்னாச்சுன்னா, அந்த பெருமாள் கோயில் பூஜை பண்ணுறதுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயம் சேர்ந்த யாருமே கிடைக்கல. அதனால பாவம் எங்கள் தாத்தா, அவர் வந்து ஸ்மார்த சம்பிரதாயம் சேர்ந்தவர், அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். என்ன அவர் கிட்ட இருந்த விபூதி தான் கொடுத்துட்டு இருந்தார் பாவம். அப்படி நடந்துச்சு. இந்த பெருமாள் கோயில் விசேஷம் என்னென்னா, இங்கே வந்து சந்தன குங்குமம் கொடுக்கறது இல்லை, விபூதி கொடுக்கக்கூடிய பெருமாள், அது ஒரு பெருமை. கடவுள் எனக்கு தெரியாமல் போச்சு இவ்வளோ நாளைக்கு, விபூதியை பிரசாதம் கொடுக்குறாங்க இந்த கோயில், பெருமாள் கோயில். எவ்வளோ விசேஷம் பாருங்க, இப்படி ஒரு கோயில் பார்த்துருக்கீங்க உலகத்தில். இப்படியெல்லாம் ஏதோ மார்க்கெட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பகவானை. ஆனால் ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்படி மார்க்கெட் பண்ணாட்டி ரொம்ப கஷ்டம், கோயிலே நடக்காது, நடந்து போகாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளுடைய சமயம் வந்து ரொம்ப சீப் ஆயிடுச்சு. ஸோ அங்கே போங்க, இங்கே போங்க, அதை செய்யுங்க, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன நம்பணும்னு கேட்டால்,
அம்பாவை வழிபடுறோம்னா அவள் ஜெகன்மாதா ஜெகஜனனி எல்லாம் வள்ளவள்னு சொல்லியாச்சு. சொன்னால் அவள் எல்லாம் செய்யக்கூடியவள், எல்லா துக்கத்தையும் கழிஞ்சிடுவா, எல்லாம் நன்மை செய்வான்னு நம்பணும். நம்ப எது வேணாலும் கொடுப்பான்னு நம்பணும். அப்படி இல்லாமல் அங்கே இங்கே ஓடிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய பக்தி எப்படி இருக்கும், வியபிசார பக்தின்னு சொல்லுவாங்க, அவ்வியபிசார பக்தியாக தான் இருக்கும் நம்ம பக்தி. ரொம்ப முக்கியம். என்ன செய்யறது, ரொம்ப நகைப்பு கிடமாயிடுச்சு நம்மளுடைய பக்தி எல்லாம் ரொம்பவே. எங்கேருந்து வந்தாலும் தெரிந்த குபேரர் அவர் தான் எல்லாரும் குபேர பூஜை பண்ணுங்க, குபேர லட்சுமி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரே கனகலம் எல்லாருக்கும் குபேர். நீங்கள் அந்த கிரிவலம் போகும்போதும் அந்த குபேரலிங்கத்தான் அவ்வளோ கூட்டம், மற்ற லிங்கம்லாம் பாவமாக இருக்கு, குபேரலிங்கத்துக்கு அவ்வளோ விசேஷம். என்னமா செஞ்சு பணம் சம்பாதிச்சுன்னு நமக்கு ஆசையாக தான் இருக்கு, என்ன செய்யும். ஆனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால், நாம் செஞ்ச வினை பயனை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை அமைதுன்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப. ஆக நம்ம உள்ளதை கொண்டு சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த காலத்தில் நமக்கு ஆசை பெருத்து போச்சு, அதெல்லாம் கேட்க நம்ம ரெடியாக இல்லை. என்னமாவது பண்ணி பணத்தை சம்பாதிச்சிடணும் எப்படியாவது அப்படிங்கிறதுனால அங்கே எதை பித்தா எதை தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி ஓடுறோம் இல்லையா, அது மாதிரி ஓடுறோம். எங்கேயாவது ஏதாவது நடந்துடாதா, ஏதாவது சாமியார் தலையில் கை வச்சு ஏதாவது நடந்துடாதா, அப்படி நடந்துச்சுன்னா சாமியார் தன் தலையில் கை வச்சுக்க மாட்டாரா, அவர் ஏன் அப்படி இருக்காரு சாமி. துக்கஹந்திரி சுகப்பிரதா, அவள் எல்லா வகையான நன்மையும் செய்யக்கூடியவள் என்பதை நம்ப வேண்டும். சுகப்பிரதா அடுத்த செய்யும். துஷ்ட தூரா துராச்சார சமனி தோஷ வர்ஜிதா, துஷ்ட தூரா துராச்சார சமனி தோஷ வர்ஜிதா, சர்வஜ்ஞா சாந்த்ர கருணா சமானாதிக வர்ஜிதா, சர்வஜ்ஞா சாந்த்ர கருணா சமானாதிக வர்ஜிதா, துஷ்ட தூரா துராச்சார சமனி தோஷ வர்ஜிதா, துஷ்ட தூரா துராச்சார சமனி தோஷ வர்ஜிதா, சர்வஜ்ஞா சாந்த்ர கருணா சமானாதிக வர்ஜிதா, சர்வஜ்ஞா சாந்த்ர கருணா சமானாதிக வர்ஜிதா. துஷ்ட தூரா, துஷ்டர்கள்னா யாரு, எப்பயும் கெட்ட சிந்தனை உள்ளவர் துஷ்டர். துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி துஷ்டர்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க, அடுத்தவர்களை அடுத்து கெடுக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோடய இருக்காங்க. அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் தூரா, அவர்களுக்கு எட்டாதவர்கள் உள்ளதும் அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் கிடைக்காது. கெடுவான் கேடு நினைப்பான், என்ன அர்த்தம், அவன் கெட்டே போவான், கெட்ட அழிஞ்சிடுவான். அடுத்தவர்களுக்கு கெடுது நினைச்சான் அவன் கெட்டே அழிஞ்சிடுவான். ஸோ துஷ்ட தூரா, துஷ்டன்னு சொன்னால் கெடுதல் நினைப்பவன், கெடுதல் செய்பவன், அவனுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கான்னு அர்த்தம். அவனால் அவளை ஆராதிக்கவே முடியாது. சரி, அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்களுக்கு கடவுளை கும்பலன்னே தோணாது. இப்போ திருவண்ணாமலையில் அண்ணாமலையாக பெரிய மலையாக காட்சி கொடுக்குறாரு, எல்லா இடத்துலையும் அவரை பார்க்கலாம். நிறைய பேருக்கு அவரை கையெழுத்து கும்பலன்னே தோண மாட்டேங்க, அப்படின்னா எவ்வளோ பெரிய சாபம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு துர்பாகியம் பாருங்க. ஓ, கோயிலுக்குள்ள சாமியை போய் கும்பிடணும்னா கூட்டம் இருக்கும், கஷ்டம், நடைய சாத்திடுவான், எல்லாம் இருக்கும். இங்கே அண்ணாமலையார் பெரிய மலையாக எங்கேருந்து வேணால் பார்க்கலாம், பல மைல் தூரத்துலேருந்து எங்கேருந்து வேணால் பார்க்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாம், 24 மணி நேரம் பார்க்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு அவரை கையெடுத்து கும்பிடணும்னு தோண மாட்டேன், எவ்வளோ பெரிய துர்பாகியம் பாருங்க. அப்படின்னா நம்ம ரொம்ப துஷ்டனாக இருக்கிறதுனால தான் நமக்கு ரொம்ப தூரமாக போயிடுறது பகவான். நம்ம ரொம்ப பக்தனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அருகில் வந்திருப்பார் இல்லையா. ஸோ துஷ்ட தூரா, இப்படிப்பட்ட துஷ்டர்களுக்கு அவர் ரொம்ப தூரம். ஏன்னா அவங்களுக்கு மனசே வராது பகவான் கும்பிடணும்னு, அம்பிகையை வணங்கணும்னு அவங்களுக்கு தோணவே தோணும். அம்பிகையோட நகையை களவாண்டு போயிடலாமான்னு யோசிப்பான், அப்படி தான் புத்தி துஷ்டர்கள் அப்படின்னு புத்தி போகும். அங்கே ஏதாவது கடைசியாக சுருட்டிட்டு போயிடுவோன்னு பார்ப்பாங்க. ஆனால் அம்பிகையை வணங்கணும்னு தோணாது. நிறையா சந்தர்ப்பத்தை நான் பார்த்துருக்கேன், அம்பிகையை நிறைய வழிபடுற அந்த அந்த ஐயர்மார்களுக்கே கூட அவ்வளோ பக்தி இருக்கான்னு தெரிய மாட்டேன்.
அவங்களுக்கே கூட ரொம்ப பக்கமா இருந்தாலும் ரொம்ப தூரமா இருக்காளோன்னு தோணுது. அடிச்சு பிடிச்சி இந்த கியூல வந்து நின்று அப்படியே அம்பாவை பார்க்கறவங்களோட பக்தியை பற்றி அதை கம்பேர் பண்ணும்போது பக்கத்துலேயே இருந்து ஏதோ பூஜை பண்றவருக்கு பக்தி இருக்கானே தெரிய மாட்டேங்குது. துஷ்ட தூரா அவங்களாம் துஷ்டர்களான்னு தெரிய மாட்டேங்குது சுவாமி. அப்புறம் ரொம்ப பக்கத்துல இருந்து ஆராதனை பண்ணாலும் அம்பாள் அவங்களுக்கு ரொம்ப தூரம். ஆனா இவங்க ரொம்ப தூரத்துல தான் பார்க்க முடியும், என்னைக்காவது ஒரு கிளிம்ஸ் தான் பார்க்க முடியும் இந்த அடியாது. ஆனா அவ்வளவு பக்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு அனுகிரகம் செய்யும், பக்கத்திலே இருப்பான். ரொம்ப முக்கியமாகும். துஷ்ட தூரா, எப்ப பாரு பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்து எப்ப பாரு போகத்தில் ஈடுபட நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப தூரா. இதுதான் மனுஷன் இருக்கும். இந்த உலகத்துல உள்ள மனிதர்களை வந்து எதையாவது கொடுத்து சமாளிச்சிடலாம் மயக்கலாம் நினைக்கிறவங்க, அம்பாளி மயக்கலாம் நினைக்கிறவங்க நிறைய பேர். துஷ்ட தூரா அப்படிலாம் அவளை செய்ய முடியாது. துஷ்டர்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கா. அது மட்டும் இல்லை, துஷ்டர்கள் அவளை கண்டா பயவிருந்து நடுங்கணும். ஏன்னா அவள் கையில் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காள். துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணுறது தான் அவளுடைய முக்கியமான வேல். நம்மளுடைய கோயிலில் போய் பாருங்கள், எல்லா தேவதை கையிலும் ஆயுதங்கள் இருக்கு. எல்லா கடவுள் வயலண்டான சாமிகள் அவங்களாம் கேட்டால், சாமிகள் வயலண்டாக தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன் துஷ்டனாக இருந்தால் அவனை ஒழிச்சு அழிச்சு ஒழிக்கணும் இல்லையா, அப்போதானே இந்த பூமி நல்லா இருக்க முடியும். துஷ்ட தூரா துராச்சார சமணி. துராச்சார சமணினா யார்கிட்டயாவது துராச்சாரம், துராச்சாரம் கெட்ட நடத்தை, ஆச்சாரம் துராச்சாரம் கெட்ட நடத்தை. ஏன் கெட்ட நடத்தை இருக்குன்னு கேட்டால் கெட்ட வாசனைகள் உள்ள இருக்கு. சி துர்வாசனை இருக்கிறனால துராச்சாரம் உள்ளவர். ஒருத்தனுக்கு நல்ல வாசனைகள் இருந்துச்சுன்னா, சுப வாசனை இருந்துச்சுன்னா அவனோட ஆச்சாரமும் நல்லா இருக்கும். ஏன்னா உள்ள எந்த மாதிரியான உள்ள குப்பை இருக்கோ, வாசனைகள் இருக்கோ, வாசனாதிகள் இருக்கோ, அதை பொறுத்தும் சிந்தனைகள், அதை பொறுத்தும் செயல். ஸோ நமக்கு மோசமான துர்வாசனை இருந்துச்சுன்னா வெளியில் நம்ம செயல்கள் எப்படி இருக்கும், ரொம்ப கொடிய செயல்களாக தான். அப்படிப்பட்ட துஷ்டன் துராச்சாரம் இருக்கானே, அவன் கூட மனம் திருந்தி அம்பாளை வணங்கினான்னா சமணி அந்த துர்வாசனையை போக்கி அவனையும் சீர்திருத்தி நல்ல பக்தனாக ஆக்கொள்வாங்க. ஒரு ஃபேமஸ் கதை ரத்னாகர் வால்மீகி, அவன் இப்போ வழிபறி கொள்ளக்கார், மனம் திருந்தி அவன் ராம 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 ராமன் சொல்ல ஆரம்பிச்சோட பெரிய வால்மீகி முனிவர் ஆயிட்டான். அது மாதிரி அப்படி துராச்சாரம் உள்ளவங்களுக்கும் சரி, அவங்களோட வாசனைகள் ரொம்ப கொடுமையாக கொள்ளாததாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களும் போய் இறைவனை வணங்கினாங்கன்னு சொன்னால் அதுவும் மாறி நல்ல வாசனைகள் வந்து நல்ல பக்தனாக ஆயிட சான்ஸ். ஸோ துராச்சார சமணி, கெட்டவன் தான் கெட்டிருப்பதை உணர்ந்து தானே அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட முயன்றும் விடுபடாதவனாகி வேறு வழியில்லை என்ற உணர்வுடன் தேவியை தஞ்சம் புகும்போது அவனது கெட்ட நடத்தைகளுக்கான வாசனைகளை அழித்து நல்வழியில் அவனை அழைத்துச் செல்கிறாள். என்ன விஷயம், சில சமயம் நம்மகிட்ட இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் கெட்ட விஷயங்களை விட முடியாமல் இருக்கும், நமக்கே முடியாமல் இருக்கும். அப்போது பகவான் அணுகி அம்பிகையை அணுகி அவளை நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னு சொன்னால் அவளுடைய அனுகிரகத்தினால இந்த கெட்ட வாசல்களாக நீங்கள் சரி. முக்கியமாக நம்ம இதைத்தான் பிரார்த்தனை பண்ணணும், அம்பாளுக்கு இதயத்தில் இருக்க என்னுடைய துர்க்குணங்களையெல்லாம் நீக்கிடுது. ஏன்னா துர்குணங்களாக அவஸ்தப்படுறோம் நம்ம, அந்த துர்குணங்களையெல்லாம் நீக்கிவிடும், கெட்ட வாசனைகளை நீக்கிவிடும். துராச்சாரம் இந்த ஆச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் நம்ம எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளை சார்ந்தவன் நடப்பார். தாய் போல பிள்ளை மூளை போல சேலைன்னு சொன்னான். ஒரு தாயோட ஆச்சாரமே சரியில்லைன்னு சொன்னான், அப்போ அந்த குழந்தையோட ஆச்சாரம் எப்படி இருக்கும்? ஆச்சாரம் நடத்தை, ஆச்சாரம் சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ் நடத்தை. ஸோ நம்முடைய ஆச்சாரம்ங்கிறது என்ன, நம்முடைய நடத்தை நல்லா இருக்கும். அப்போ தான் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை அணுகி வாழ்பவர்கள ஆச்சாரம் நல்லா இருக்கும். ஆக இந்த கெட்ட ஆச்சாரம் இருக்கு, அதெல்லாம் விட்டுடணும். அதுக்கு துணை செய்பவள் நம்முடைய அம்பிகை. துராச்சார சமணி,
கெட்ட நடத்தைகளை எல்லாம் போக்குபவள். அது மனம் திருந்தி அவளை நம்ம ஆசிரியத்து நம்ம வேண்டிக்கணும், அப்போதான் அவள் செய்வாள். மனம்லாம் திருந்தாலும் நான் செய்யறதே செஞ்சு கொண்டே இருந்தோன்னே எப்படி நமக்கு விமோசனம் கிடைக்கும்? இதுல முக்கியமான கெட்ட ஆச்சாரம் என்னன்னா பொறாமை. ஸோ பொறாமைனால என்ன செய்யறோம், அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்கிறோம். நம்ம எப்படியாவது அவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறோம். கேடு செய்யவே வேண்டாம், கெட்டு போகணும் அடுத்தவங்க நினைச்சாலே போதும், நமக்கு கேடு வந்துடும் தானா. இதெல்லாம் தான் துராச்சாரம். தன்னுடைய குழந்தைனா வேற மாதிரி ட்ரீட் பண்றது, பிரத்தியார் குழந்தைனா வேற மாதிரி ட்ரீட் பண்றது, இதெல்லாம் துராச்சாரம். அது தவிர இன்னும் நிறைய இருக்கு துராச்சாரம். எல்லா துராச்சாரத்தையும் போகக்கூடிய ஷமணி தோஷ வர்ஜிதா. அவளுக்கு எந்த தோஷமும் கிடையாது, எந்த குற்றம் குறைகளும் அவர்கிட்ட சொல்ல முடியாது. தோஷ வர்ஜிதா, எந்த தோஷமும் இல்லாதவள். என்ன போட்டிருக்கு தெரியுமா இதில், இந்த இந்த ஆசிரியர் ரொம்ப அருமையான ஆசிரியர் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இந்த சாஸ்திரிகள். யார் பேர் என்ன? ராதாகிருஷ்ண சாஸ்திரி. ரொம்ப அழகாக எழுதியிருக்காருப்பா. கிரேட் பீப்புள், கிரேட் ஸ்காலர்ஸ். என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன தோஷம், என்ன விதமாக சொல்லியிருக்காரு தோஷம்னு சொல்லிட்டு, தோஷங்களானவை மனதின் விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு பிரதிபலிப்புகளால் ஏற்படுபவை, தேவியிடம் அவை இல்லை அப்படின்னு போடுற. தோஷம்னு சொன்னாலே மனதுடைய ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு தான், அதுதான் உண்மையான தோஷங்கிறது. ஸோ இவள் தோஷம் அற்றவள்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அவளுக்கு விருப்பு வெறுப்புன்னு கிடையாது. ஸோ தன்னுடைய குழந்தைகள்னு ஒரு சில பேர் அவள் ஆராதிக்கிறதும் இவங்க யாரோ நினச்சி துச்சமாக நினைக்கிறதும் அவள் கிடையாது. அவளை பொறுத்த மட்டும் எல்லாமே தன்னுடைய குழந்தைகள் தான். ஆனால் ஏன் சுவாமி சில பேர் கஷ்டப்படுறாங்க அப்போ அப்படின்னா, அதுதான் சொல்ல வேண்டியது, அவங்கவுங்க செய்த வினைன்னு சொல்ல வேண்டியது. ஓ, வினை செஞ்சால் அதுக்கான ஒரு பலன் இருக்குதானே, அதை மாற்றிட முடியாதா அப்படின்னா, இப்பயே நம்ம முயற்சி செஞ்சு நல்லபடியாக நடந்துனோம்னா நீ எதிர்காலத்தில் அதை மாற்ற முடியாதோ, நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கணும். அப்படி இல்லாமல் செய்கிறதே செஞ்சுட்டு இருந்தோம்னா மாற்ற முடியாது. தோஷ வர்ஜிதா. அது மாத்திரம் இல்லை, சர்வஜ்ஞா. சர்வஜ்ஞானா எல்லா சர்வம்னா எல்லாம் நடத்தும், ஞானம் ஞானம் நடத்தும், அனைத்தையும் அறிந்தவள். அதனால தான் நீங்கள் அவள்கிட்ட போய் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய இதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா அவளுடைய அந்த ஆத்ம ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சேத்தனா சைத்தன்ய ஸ்வரூபத்தினால தான் எல்லா எண்ணங்களுமே விளக்கப்படுகிறது. அவள் தான் அதை விளக்கிற பொருளே. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய மன கிடக்கைகள். சர்வஜ்ஞா, அப்படி எல்லாருடைய இதயத்திலிருந்து எல்லாவற்றையும் அறிபவளாக இருக்கிறாள். சர்வஜ்ஞா எல்லாவற்றையும் அறிந்தவள். அதனால் அவளை போய் ஏமாற்ற முடியாது. உள்ள வேற ஒன்று வச்சுட்டு வெளியில் போய் அவள்கிட்ட வேற ஒன்று பேச முடியாது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவளுக்கு எல்லாம் தெரியும். சர்வஜ்ஞா. அதனால அவர்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிடும் அவளுக்கு, நம்மளை பற்றி எல்லாம் தெரியும் அவளுக்கு. சர்வஜ்ஞா. சரி, மனிதர்கள் அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், பெரிய ஞானிகள் அப்படி இருக்காங்களா, சர்வஜ்ஞ பீடம் ஏறினவங்களாம் இருக்காங்க. சர்வஜ்ஞ பீடம்னு காஷ்மீரத்தில் ஒரு பீடம் சொல்கிறாங்க. அந்த பீடத்தில் யாருமே ஏறது ஏறதுக்கு அனுமதி கிடையாது. அவங்கள எல்லா வகையான பெரிய சான்றோர்கள் கல்வி மான்கள்லாம் சோதிப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சாலும் ஏற முடியும். அப்படி ஏறியவர் ஆதிசங்கர், சர்வஜ்ஞ பீடத்தில் ஏறினார் ஆதிசங்கர். அது எல்லாம் அறிந்தவர். அப்படி உள்ளது இருக்காங்களே, இருக்காங்க, நம்ம சனாதனத்தை பற்றி இருக்காங்க. சர்வஜ்ஞ பீடம், சர்வஜ்ஞர். அம்பாளுக்கு ஸ்பெஷல் என்ன சார், சர்வஜ்ஞா, எல்லாம் அறிந்தவள். ஏன், அவள் அறிவு சுரூபமாகவே இருக்கா, எல்லாருடைய இதயத்திலையும் அறிவு சுரூபமாக இருந்து எல்லாவற்றையும் அறிபவளாக இருக்கிறாள். ஆகவே அவள் சர்வஜ்ஞா. சாந்திர கருணா, என்ன பியூட்டிஃபுல் சாந்திர கருணா. சாதாரண கருணை இல்லை, இங்கே ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கப்படுது. என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த கருணையை பொறுத்த மட்டும் அது பாறையை போல இறுக்கமாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது.
நீர்வீழ்ச்சியை போல அப்படி நீர்த்து போனாலும் பிரயோஜனம் கிடையாது. வெண்ணையை போல நெகிழ்ந்து இருக்கணும், அப்போதான் பிரயோஜனம். அந்த அப்படி சொல்கிறார் இந்த உரையாசர், ரொம்ப அழகாக இருக்கு. என்ன அர்த்தம்? அம்பாளுடைய இதயம் எப்படி இருக்கான்? அந்த வெண்ணையை போல இருக்கும், அப்படி நெகிழ்ந்து இருக்கான். வெண்ணெய் தெரிந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சூடானவனே அப்படி நெகிழ்ந்துடும் பார்த்தீங்களா? அப்படி எப்போ வேணாலும் அது அப்படியே உருகிற மாதிரி இருக்கான் அந்த இதயம். அதான் சாந்திர கருணாவும். ஸோ அந்த மாதிரி அவருடைய இதயம் இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைகள், தன்னை அண்டி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் துயரப்படுவதை கண்டு அவரால் சகிக்க முடியாது. சாந்த உடனடியாக ஏதாவது செய்து அவளை மனக்குறையை தீர்த்திடணும், ஏதாவது செஞ்சு அவன் நன்மை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவள் ஆகும். அதான் கருணை மிக்க சாந்திர கருணா. அது எப்படிப்பட்ட நெகிழ்ச்சியான கருணை கொண்டவள், நெருக்கமான கருணை கொண்டவள். அப்படிதான் இங்க நெருக்கமான கருணை என்னன்னு கேட்டா, நம்முடைய உள்ளத்துல உள்ள எல்லாத்தையும் அறிந்து அதை பொறுக்காம நமக்கு நன்மை செய்யணுங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு கருணை செய்பவள். ரொம்ப அழகா இங்க கொடுக்கிறார். நெகிழ்ந்தும் நெருங்கியும் உள்ள கருணை உள்ளவள் தேவி. எல்லாம் அறிந்தவளாயினும் காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை அவளுக்கு எதற்கு ஏற்பட வேண்டும்? ஸ்ரீ அம்பாளுக்கு எல்லாம் அறிந்தவள், சர்வஜ்ஞா. அது மாத்திரம் இல்ல, சர்வசக்தி தேவி, எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவள். அப்படி இருந்தாலும் எதற்காக செய்யணும்? நல்ல கேள்வி. நம்மளும் நிறைய நேரத்தில் போவோம், காரில் போயிட்டு இருப்போம், நம்மகிட்ட நம்மளுடைய ஹேண்ட்பேக் நிறைய பணம் கத்த கத்தையாக இருக்கும். யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம தூக்கி கொடுத்தா ஏன், நம்முடைய பணம் தான் அது. ஆனால் ஒருத்தர் ஏழை வந்து கேட்கும்போது கொடுக்க மனம் வரணுமே. நம்ம என்ன நினைப்போம் உடனே, ஏன் கை காலெலாம் இருக்கு, ஏன் இவன் பிச்சை எடுக்கிறான், உழைச்சி சம்பாதிக்க கூடாது, அப்படிதான் நம்ம கேட்குறோம் இல்லையா? இவன் திருட்டுக்காரன், இவன் சும்மா நம்மளை ஏமாத்துறானோ? ஸோ இப்போ அம்பாளுக்கு சர்வசக்தி இருக்குது, சர்வஜ்ஞா, அவளுக்கு எல்லாம் தெரியும். நம்மகிட்ட என்ன குறை, நமக்கு என்ன தேவைன்னு எல்லாம் தெரியும். இதை ஏன் செய்யணும்? நமக்கு அனுகிரகம் ஏன் செய்யணும்? இதனால தான் செய்கிறான், கருணையினால தான் செய்கிறான். சரி, ஒரு தாய் எதுக்காக குழந்தைக்கு அனுகிரகம் செய்கிறான்? கருணையினால. ஸோ எல்லாம் அறிந்தவளாயினும், எல்லாம் வல்லவளாயினும் காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை அவளுக்கு எதற்கு ஏற்பட வேண்டும்? கருணையால் வெண்ணெய் போல் நெகிழ்ந்து அவளது இதயம் தானே தானே வழியை வந்து நம் துயரை தீர்க்க முற்படும். ஸோ வெண்ணெய் போல நெகிழ்ந்த இதயம் கொண்டவளாக, கருணை மிக்கவளாக இருக்கிறதுனால தான் நமக்கு அவள் அனுகிரகம் செய்கிறாள். அதனால் அவளுடைய ரொம்ப முக்கியமான இயல்பு என்ன? சாந்திர கருணா, கருணை நிரம்பியவள். ஸோ அவங்க புரிஞ்சு அவங்களுக்கு அவள்கிட்ட ஆற்றல் இருந்தாலும், அவள்கிட்ட அவ்வளவு சர்வஜானம், அவ்வளவு ஞானம் இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய என்ன என்ன அவளுக்கு தேவை? ஏன் செய்கிறான்னு கேட்டால் கருணையினால தான் செய்கிறாள். அதுவும் நெகிழ்ச்சி கொண்டு அந்த இதயத்தினால தான் நம்ம கருணை செய்கிறாள். நம்ம அம்பாள் பேர் கருணாம்பாள்னு வச்சுக்கோம், அபீத குஷ கருணாம்பாள். ஏன்னா முதல் எக்ஸ்பிரஷன் ஆன்மா, பரமான்மா, ஆன்மாவோட முதல் எக்ஸ்பிரஷனே அருள் தான். இன்ஃபேக்ட் முருகனார் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, திருவருளுக்கு மறுபேர் தான் ஆன்மா அல்லது பரம்பொருள். திருவருளே தான் பரம்பொருள்ங்கிறார். திருவருளும் பரம்பொருள் வேற வேற கிடையாதுங்கிறார். சரி, நம்ம நினைக்கிறோம் பரம்பொருள் திருவருள் செய்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இல்லையா, திருவருளே தான் பரம்பொருள். பரம்பொருளுக்கு இன்னொரு பேர் திருவருள் அப்படிங்கிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் டுவர்ட்ஸ் த வேர்ல்ட் இஸ் கம்பேஷன், த ட்ரூ லவ் அண்ட் கம்பேஷன். ஸோ சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா, சமான அதிக வர்ஜிதா. சமானம்னு அவளுக்கு சமானமாகவும் யாரும் சொல்ல முடியாது, அதிகமாகவும் யாரையும் சொல்ல முடியாது. சமான அதிக வர்ஜிதாவது இல்லாதவள், தனக்கு ஒப்புவமை இல்லாதவள். அப்படின்னா அவளை போல இவள் யாரையும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. அவளோட அவளுக்கு மேலன்னு யாரையா சொல்ல முடியும்? அவளுக்கு போலையே சொல்ல முடியாதுன்னா அவளுக்கு மேலன்னு சொல்ல முடியுமா? சமான அதிக வர்ஜிதா. ஸோ அவளுக்கு சமமாகவும் யாரையும் சொல்ல முடியாது, அவளுக்கு அதிகமாகவும் யாரையும் சொல்ல முடியாது. சிவனை கூட சொல்ல முடியாதா? அப்படின்னு அர்த்தம் சிவனின் சக்தி வேற வேறையாகவே பார்க்கக்கூடாது. சிவனும் சக்தி ஒரே பொருள் தான் பார்க்குறதும் சரியான பார்வை. அதனால் அவளுக்கு மேலேன்னு யாரும் கிடையாது. சமான அதிக வர்ஜிதா.
இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாமே ரொம்ப அருமையான ஒரு நாமங்கள் தான் இல்லையா. துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா துஷ்டதூரா துராச்சார சமணி தோஷவர்ஜிதா சர்வஜ்ஞா சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா. இதோட இன்னைக்கு பாட்டிப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.